வணக்கம் பேரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம லீட் பேரண்ட் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் மேலே இருக்கிற சர்ச் பட்டனில் போய் நீங்கள் லீட் பேரண்ட் ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் ஆப்னு ஒரு ஆப் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ரைட் சைடில் பாருங்கள், ஓப்பன் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா ஏற்கனவே உங்கள் ஃபோனில் ஆப் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கலான்னு அர்த்தம். ஒருவேளை இந்த இடத்துல இன்ஸ்டால் வந்துச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அப்டேட் அப்படின்னு வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சின்ன விஷயம், ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை இந்த ஆப் வந்து அப் டு டேட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன மைனர் டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் அந்த அப்டேட் மூலமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணும்போது பேரண்ட்டுடைய மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்கும். இந்த மொபைல் நம்பர் நீங்கள் உங்கள் ஸ்கூல் ஆஃபீஸில் கொடுத்த மொபைல் நம்பராக இருக்கணும். ஒரு பேரண்ட் மொபைல் நம்பர் நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். இதில் ஓடிபி மூலமாக ஆன்லைனில் உள்ளே லாகின் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே போக முடியும். உங்களுடைய ஃபோன் நம்பர் ஸ்கூலில் நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பராக இருக்கணும். ஏன்னா மேலே பாருங்கள், உங்கள் ஸ்டூடெண்ட்டுடைய நேம், அதுக்கு கீழே கிளாஸ், அதுக்கு கீழே எல்கா, அதுக்கு கீழே ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்கூல் பேர் இருக்கும். இதில் உங்களுடைய ஸ்கூல் பேர் வரணும். உங்களுடைய ஸ்கூல் பேர் ஜெயராம் பப்ளிக் ஸ்கூலாக இருக்கலாம், உங்கள் ஸ்கூலுடைய பேர் விவேகானந்தா அகாடமியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலுடைய நேம் காமிக்கணும். உங்கள் ஸ்கூலுடைய நேம் காமிக்காமல் லீட் ஓப்பன் ஸ்கூல் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் தப்பான மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். நான் மறுபடியும் ஒரு தடவை அதில் லாகின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் லாக் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு பேஜில் நீங்கள் கொடுக்க வேண்டிய மொபைல் நம்பர் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் கொடுத்துருக்கிற ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பராக இருக்கணும். இப்போ நான் லாகின் பண்ணி கண்டினியூ பண்ணும்போது லாகின் வயா பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கீழே காமிக்குது. அதை கிளிக் பண்ணி என்னால் பாஸ்வேர்டு கொடுத்தும் உள்ளே போக முடியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு பாஸ்வேர்டு நீங்களே உங்களுக்கு செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பாஸ்வேர்டு ஒருவேளை மறந்து போச்சுன்னா இங்கே ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்களே செட் பண்ணிக்க முடியும். சில சமயம் நீங்கள் முதல் முறையாக யூஸ் பண்ணுற பேரண்ட்டாக இருந்தால் டைரெக்டாக இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷனுக்கு வாங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் இங்கே காமிக்கும். இங்கே கெட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் மொபைல் நம்பரை அடிக்கடி மாற்றணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய மொபைல் நம்பர் ஒரு தடவை இருந்தால் போதும். அந்த ஓடிபி வரும்போது மட்டும் அந்த சிம் கார்டை நம்ம யூஸ் பண்ணணும். மற்றபடி இது வெறும் லாகின் ஐடியா தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் என்னுடைய ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கேன். ஓடிபி போட்டாச்சு. கண்டிஷன்ஸ் அப்ளையை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா யுவர் பாஸ்வேர்ட் ஹேஸ் பீன் ரீசெட், ப்ளீஸ் லாகின் டு கண்டினியூ அப்படின்னு வரும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்ட் ரெடி. இப்போ உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே கீழே லாகின் வயா பாஸ்வேர்ட்னு இருந்தது, அதை நான் கிளிக் பண்ணி உள்ளே வரேன். என்னுடைய பாஸ்வேர்டை நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓடிபி மூலமாக லாகின் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பாஸ்வேர்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் கண்டினியூ கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். நான் தப்பான பாஸ்வேர்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னால் ஓப்பன் பண்ண முடியாது. இப்போது நான் கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வந்துட்டேன். இதுதான் ஹோம் பேஜ். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், லேர்ன், ஆஸ்க் டவுட், பேரண்ட் செக்ஷன், மெனு அப்படின்னு நாலு விஷயங்கள் கீழே இருக்குது. இதில் லேர்ன் அப்படிங்கிற பேஜ் தான் நம்மளுடைய ஹோம் பேஜ். இந்த பேஜில் கோல்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த கோல்ஸ் ஆஃப் த டேயில் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கி வர வேண்டிய எல்லா வீடியோஸும் வரும். உதாரணத்துக்கு இன்றைக்கி 9th July வச்சுக்கோங்க. இந்த 9th July எனக்கு இன்றைக்கி எல்கா அப்படிங்கிற இங்கிலீஷ் கிளாஸ் வரப்போகுது. என்னுடைய பெயர் வருண் ஸ்ரீகிருஷ். என்னுடைய கிளாஸ் 2nd B. என்னுடைய எல்கா 2nd C. என்னுடைய ஸ்கூல் ஜெயராம் பப்ளிக் ஸ்கூல். இப்போ எனக்கு ஒரு சிப்ளிங் இருக்காங்க அல்லது வேற ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம இங்கே சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரே பேரண்ட்டு 2-3 குழந்தைங்களுக்கு கூட சேம் நம்பர் கொடுக்க முடியும். அதுக்கு ஸ்கூலில் நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்தா போதும், அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. இந்த டவுன் ஆரோ மார்க் இருக்குது பாருங்கள், அதை நான் கிளிக் பண்ணும்போது உங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள நீங்கள் மாற்றி இன்னொரு குழந்தையுடைய வீடியோ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டன் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய பேஜ் வந்துடும். இப்போ நான் வந்து ஏ ஷாம், கிளாஸ் 1B, எல்கா 1A இருக்கக்கூடிய காமராஜர் வித்யாலயாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுடைய பேஜும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள்,
இன்னைக்கு 9th July, அட்டெண்ட் யுவர் கிளாஸ் அப்படின்னு போட்டு 4 கிளாஸ் பெண்டிங்னு காமிக்குது. ஏன்னா மணி இப்போ 8:15, இன்னும் இங்கிலீஷ் கிளாஸ் ஆரம்பிக்கலை. என்னுடைய இங்கிலீஷ் கிளாஸுடைய டைம் இந்த இடத்துல போட்டிருக்கு, ஸ்டார்ட் அட் 10 AM, இங்கிலீஷ் பெண்டிங். ஏன்னா 10 மணிக்கு தான் கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இந்த லாக் பட்டன் உங்களுக்கு ப்ளே பட்டனாக மாறும். அதே மாதிரி ரைட் சைடில் நான் மூவ் பண்ணுறேன், எனக்கு எல்காவுடைய Part 2 வீடியோ அதுவும் வரும், அதுவும் 10 மணிக்கு வருது. இன்றைக்கி எனக்கு மேக்ஸ் வீடியோ வரப்போகுது, அந்த மேக்ஸ் வீடியோ 10:30 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மேக்ஸ் வீடியோவும் லாக் ஆகிருக்கு, 10:30 இது ஓப்பன் ஆகும். இவிஎஸ் வீடியோ இருக்குது, இது வந்து 11 மணிக்கு இருக்குது. இந்த இடத்துல ஸ்டார்ட் அட் 11 AM கொடுத்துருக்கு பாருங்கள், இது வந்து இவிஎஸ்ஸுக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுனால என்னுடைய கிளாஸஸை இன்றைக்கி வரக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டையும் என்னால் கவர் பண்ண முடியும். ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிற முறையில் எனக்கு 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எனக்கு இங்கே பாருங்கள், ஒவ்வொரு எல்கா, ஒவ்வொரு மேக்ஸ் வீடியோ, ஒவ்வொரு இவிஎஸ் வீடியோ பார்க்குறதுனாலே 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட் இந்த 50 பாயிண்ட்ஸ் வாங்கணும்னா இன்றைக்கி வீடியோவை இன்றைக்கே பார்க்கணும். ஸோ இந்த எல்லா வீடியோவுமே கோல்ஸ் ஃபார் த டேங்கிற இந்த செக்ஷனுக்குள்ளார வரும், இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஒருவேளை ஓல்டு வீடியோவை பார்க்கணும், அதாவது நேற்று வந்த வீடியோ, முந்தா நேற்று, அல்லது ஒரு ரிவிஷனுக்காக படிக்கிறதுக்காக எனக்கு போன மாதம் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அதுவும் பாசிபிள். இங்கே டேட் இருக்குது பாருங்கள், 9 July பக்கத்தில், 8 July, 7 July, 6 July, மோர்னு இருக்குது. இங்கே நான் மோரை நான் கிளிக் பண்ணுறேன். மோரை கிளிக் பண்ண உடனே செலக்டட் டேட் அப்படின்னு சொல்லி டோட்டல் கேலண்டரும் வந்துடுது. இந்த டோட்டல் கேலண்டரில் ஜூலை மாதத்தில் இப்போ நான் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அந்த தேதி எல்லாமே என்னால் பார்க்க முடியும். இப்போ நான் வந்து போன மாதத்துக்கு போகணுன்னு அந்த லெஃப்டில் பிளாக் கலர் ஆரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணியிருக்கேன். ஜூன் மாதத்துக்கு வந்திருக்கேன். இப்போ எனக்கு June 28th வீடியோ பார்க்கணுன்னா 28th மேலே கிளிக் பண்ணேன்னா எனக்கு June 28th வீடியோ வந்துடும். இங்கே பாருங்கள், பெண்டிங் அப்படின்னு போட்டிருக்கு, அதாவது இங்கிலீஷ் Unit 1 Day 1 Part 1 பெண்டிங்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னால் இன்னும் இந்த கிளாஸை முடிக்கலைன்னு அர்த்தம். இங்கிலீஷ் Part 2 இன்னும் முடிக்கலை, மேக்ஸ் Unit 1 Day 1 இன்னும் முடிக்கலை, பெண்டிங் காமிக்குது, இவிஎஸ் இன்னும் முடிக்கலை, ஸோ பெண்டிங் அப்படின்னு காமிக்குது. இதில் ஏதாவது கிளாஸஸ் நான் முடிச்சிருந்தா கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும், பெண்டிங்க்கு பதிலாக க்ரீன் கலரில் கம்ப்ளீட்டட்னு வரும். ஸோ நான் மறுபடியும் இன்றைக்கி தேதிக்கு போகிறேன், அதே கேலண்டரை செலக்ட் பண்ணி June 9th 9th போகிறேன். ஸோ இது இன்றைக்கி எனக்கு என்னென்ன கோல்ஸ் இருக்குதுன்னு காமிக்கும். ஸ்டூடெண்ட்டுங்கிற முறையில் நான் வந்து இந்த எல்லா வீடியோவையும் கோத்ரூ பண்ணணும். பிறகு கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க்கில் மேக்ஸ் Unit 1 Day 1 ஹோம்ஒர்க் இன்றைக்கி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஹோம்ஒர்க் இல்லாட்டி நோ ஹோம்ஒர்க் அப்படின்னு காமிக்கும். அதே மாதிரி இவிஎஸ் Unit 1 Day 10 ஹோம்ஒர்க் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோம்ஒர்க்கை நான் பண்ணுறதுனால எனக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதில் என்ன ஹோம்ஒர்க்குங்கிறத என்னுடைய மிஸ் எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. இவிஎஸ் Unit 1 Day 10 இயர்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கம்ப்ளீட் ஒர்க் ஷீட் 8, ரீட் அபவுட் த இயர்ஸ் ஆஸ் கிவன் இன் SR4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோம்ஒர்க்கை நான் பார்த்துக்கிட்டு இந்த ஹோம்ஒர்க்கை நான் இன்றைக்கி என்னுடைய நோட்புக்கில் பண்ணணும். ஸோ இதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா இங்கே மார்க் ஆஸ் டன்னு ஒரு ரைட் சைடில் ஒரு பட்டன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணி மார்க் பண்ணிடலாம். இன்னும் பண்ணலைன்னா நான் பேக் போகிறேன், என்னுடைய இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் காமிக்கும். மேலே ஒரு பேக் பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த மேலே இருக்கிற பேக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா பின்னாடி போயிடும். ஆர் யூ ஷூர் நீ அப்புறமா படிக்கிறியா அப்படின்னு கேட்கும். எஸ் ஐ வில் ஃபினிஷ் இட் லேட்டர்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன். ஸோ மேலே நம்ம பார்த்தது அட்டெண்ட் யுவர் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட், அடுத்தது மேக்ஸ் ஹோம்ஒர்க், இவிஎஸ் ஹோம்ஒர்க் அண்ட் இங்கிலீஷ் ஹோம்ஒர்க்குக்கான கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் செக்மெண்ட். இப்போது சில ஸ்கூல்களில் சம்மர் கேம்ப் இன்னும் முடியலை, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சம்மர் கேம்புக்கான பேனர் இருக்கும், அந்த சம்மர் கேம்பை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு அருமையான ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு, ப்ராக்டிஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராக்டிஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சேலஞ்ச் பண்ணி அவங்களையும் சேர்ந்து படிக்க வச்சு கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது எப்படி நான் பண்ணுறது? ப்ராக்டிஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் இங்கே ஸ்டார்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இதை கிளிக் பண்ண உடனே ப்ராக்டிஸ் வித் ஃப்ரெண்ட்ஸுடைய பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் நான் ஓப்பன் பண்ணும்போது இன்றைக்கி வந்து என்ன போனஸ் ரிவார்டு இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த இதில் சின்ன பாப்பப் மெனு மாதிரி வரும். இதில் எனக்கு டெய்லி போனஸ் ரிவார்டு கிடச்சிருக்கு, இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த போனஸ் ரிவார்டு பாயிண்ட்ஸ் இதெல்லாமே குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்கறது. பட் இது கொஞ்சம் கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ இருந்தால் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா இது அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக மட்டுமே. ஸோ இப்போது நம்ம ப்ராக்டிஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் பேஜுக்குள்ளார வந்துட்டோம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுவர் நெக்ஸ்ட் ஸ்கோர் பூஸ்டர் குவிஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு குவிஸ் வந்துச்சுன்னா இந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். அல்லது நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க,
நான் டைரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போன உடனே உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கான ப்ராக்டிஸுக்கான கான்செப்ட் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இப்போ நான் இருக்கிற பேஜ் வந்து மேக்ஸ் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 ஒன் நம்பர்ஸ், 2 ஒன் டிஜிட் அடிஷன், 3 ஒன் டிஜிட் சப்ட்ராக்ஷன், 4 பொசிஷன் அப்படிங்கிற சாப்டர்லாம் இருக்குது. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். மேலே பாருங்கள் இவிஎஸ்னு இருக்குது. நான் இவிஎஸ் கிளிக் பண்ண உடனே இவிஎஸுடைய கான்செப்ட் இங்கே வந்துடும். இது எல்லாமே அடிஷனலான ப்ராக்டிஸுக்கு. நான் முதல்ல உங்களுக்கு காமிச்ச பேஜில் ரெகுலர் வீடியோஸ் வரும் தினமும். இது உங்களுக்கு அடிஷனல் ப்ராக்டிஸ் சாப்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே பாருங்கள் லேர்ன் அப்படிங்கிற பேஜில் நம்ம இருக்கோம். கீழே சேலஞ்ச் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு அருமையான ஒரு பகுதி. இந்த சேலஞ்ச் பேஜை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேலஞ்சில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேண்டமாக, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டார் பட்டன் கீழே பாருங்கள், பிக் அ ரேண்டம் ஆப்போனன்ட் அப்படின்னு இருக்குது. இதில் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய லீட் ஸ்கூலில் படிக்கிற ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் இங்கே கௌதம்னு ஒரு ஸ்டூடெண்ட் நேம் காமிக்குது. இந்த கௌதமை நான் சேலஞ்ச் பண்ணுறேன், ஏஜேசி இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படின்னு படிக்கிற கௌதமை நான் சேலஞ்ச் பண்ணுறேன்னா அந்த ப்ளே பட்டன் அமுக்குன்னா கௌதமுக்கு அந்த சேலஞ்ச் போகும். அந்த பையன் உங்கள் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு படிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளூ கலரில் பாருங்கள் ரீசன்ட் சேலஞ்சஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ரீசன்ட் சேலஞ்சஸில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய லிஸ்ட் வரும். இதில் நீங்கள் பிரணவ் பாலாஜி அப்படிங்கிற நேம் இருக்குது, அந்த பையனுக்கு நீங்கள் ப்ளே அப்படின்னு பட்டன் கிளிக் பண்ணால் சேலஞ்ச் போகும். அந்த சேலஞ்ச் கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலாம். அதே மாதிரி கீழே பாருங்கள் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த குரூப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய குரூப் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த குரூப்புக்கு நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிக்கலாம். மேலே பாருங்கள் இன்வைட் கிளாஸ்மேட்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இன்விடேஷன் போகும். நீங்கள் அதை வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஆப் மூலிமா இந்த இன்விடேஷனை அனுப்ப முடியும். இந்த இன்விடேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இன்வைட் கிளாஸ்மேட் அப்படிங்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த இன்வைட் கிளாஸ்மேட் பட்டனை நான் கிளிக் பண்ண உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. இது மூலிமா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்விடேஷன் அனுப்பலாம். ஜிமெயில் மூலமாக அனுப்பலாம், உங்களுடைய வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பலாம், இந்த மாதிரி வேறு ஒரு ஆப் மூலிமா உங்கள் இன்விடேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அனுப்ப முடியும். இப்போ நான் பேக் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற பேஜில் ஸ்டூடெண்ட்டுடைய ப்ரொஃபைல் காமிக்கும். என்னுடைய பேர் ஏ ஷாம், கிளாஸ் 1, நான் காமராஜர் வித்யாலயாவில் படிக்கிறேன். எனக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் 1, 10 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் 10 பேர் காமிக்கும். சேலஞ்சஸ் இவ்வளோ, அச்சீவ்மெண்ட் இவ்வளோ, என்னுடைய பொசிஷன் என்ன, என்னுடைய பாயிண்ட்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் நான் இங்கே பார்க்க முடியும். இப்போ நான் மறுபடியும் கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பட்டன் டாஸ்க்னு கிளிக் பண்ணுறேன். இதில் நான் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ப்ராக்டிஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் அதுக்குள்ளாரையே வந்துடும். என்னுடைய ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறதுக்கும் லீட்லேருந்து ரெக்கமெண்டட் ஸ்டடி பிளான் இந்த பேஜில் வரும். இதுதான் இந்த பர்பிள் கலரில் இருக்கிற என்னுடைய ஸ்டடி பிளான். இப்போ நான் பின்னாடி போகிறேன். இப்போது இந்த ஆப்பில் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள எப்படி பார்க்கறது? மேலே இருக்கக்கூடிய அந்த பாய் ஃபோட்டோவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இந்த ஃபோன் நம்பரில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்டுடைய நேம்ஸ் காமிக்கும். உங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க, 3 குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இங்கே நான் வந்து கிளிக் பண்ணுறேன், வருண் ஸ்ரீகிருஷ்ண நான் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போ வருண் ஸ்ரீகிருஷ்ணுடைய ஹோம் பேஜுக்கு நான் வந்துட்டேன். இங்கே அதே கோல்ஸ் ஃபார் த டே இருக்குது பாருங்கள், 9th July, 8th July இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி மேக்ஸுக்கான ஹோம் ஒர்க், இவிஎஸ் ஹோம் ஒர்க் எல்லாமே இருக்குது. ப்ராக்டிஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி லீட்லேருந்து பல சமயம் உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வரும். ஸோ நம்ம ஏதோ ஒரு பாடத்தை படிக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறது நம்ம பயப்பட வேண்டாம். அழகாக ரிமைண்டர் வரும்போது அதை நம்ம திரும்ப படிச்சுக்கலாம். இதில் பாருங்கள், யுவர் நெக்ஸ்ட் ஸ்கோர் பூஸ்டர் குவிஸ், அதுக்கு ரிமைண்டர் கொடுத்து ஓவர் டியூ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் 4 நாளைக்கு முன்னாடியோ ஒரு வாரம் முன்னாடியோ பண்ண வேண்டியதை நான் கவனிக்காமல் விட்டுட்டா இந்த ஓவர் டியூ ரிமைண்டர் வரும். இந்த ப்ராக்டிஸ் பட்டனை கிளிக் பண்ணி நான் பண்ணிக்கலாம். அதுமாரி நியூட்ரிஷன்ஸ் இன் ஃபுட்டு ஓவர் டியூ ஆயிருக்கு, நான் இன்னும் முடிக்கலை, அதனால் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 1 டிஜிட் சப்ட்ராக்ஷன் எனக்கு ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. நம்பர்ஸ் 1 to 20 ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ புதுசாக ஒரு ஃபீச்சர் லீடில் கொண்டு வந்திருக்காங்க, லீட் வேர்ல்டு டிஸ்கவரி அப்படிங்கிற பேரில். இதில் லீட் போர்டு அமேசிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இதை நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ளோர் பட்டனை கிளிக் பண்ணணும். இந்த எக்ஸ்ப்ளோர் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே வந்தேன்னா இதில் வரக்கூடிய ப்ராக்டிஸ் ஆப்ஷன் போய் அதிலிருந்து லீடர் போர்டுக்கு போகும். அதில் இன்றைக்கி எனக்கு ஏதாவது ரிவார்டு வந்திருந்தால் வரும். கூடவே என்னால் உள்ளே போய் அவங்க அனுப்பியிருக்கிற ப்ராக்டிஸ் கான்செப்டை என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இது லோட் ஆகிட்டுருக்கு, இன்டர்நெட்டுடைய ஸ்பீடை பொறுத்து இந்த லோடிங் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள்,
அமேசிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு இன்றைக்கி வந்திருக்கு. இந்த கான்செப்டை நான் வந்து இதை படிச்சுக்க முடியும். இப்போ நான் பேக் போகிறேன். ஸோ பேக் போன உடனே எனக்கு லீட் வேர்ல்ட் டிஸ்கவரிங்கிற அதே ஹோம் பேஜுக்கு வந்துருச்சு. கடைசியாக இருக்கிற ஆப்ஷன் வந்து லீட் மாஸ்டர் கிளாஸ். லீட் ஸ்கூல் கம்பெனியிலேருந்து இப்போது அடிக்கடி ஒரு மாஸ்டர் கிளாஸ் செமினார் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து மாதத்துக்கு ஒரு விஐபி, ஒரு பெரிய ஒரு ஆத்தர் அல்லது ஒரு பெரிய ஸ்டோரி டெல்லர் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. இந்த கிளாஸை வந்து எல்லா கிரேடு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வியூ பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாஸ்டர் கிளாஸ் பார்க்க முடியும். ஏற்கனவே முடிஞ்ச மாஸ்டர் கிளாஸுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே வாட்ச் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து சேத்தன் பகத், ஒரு மிகப்பெரிய ரைட்டர், இவருடைய படங்கள் நாவல்கள் எல்லாமே படங்களாக வந்திருக்கு. இதை நான் இந்த மாஸ்டர் கிளாஸை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். வாட்ச் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் அவருடைய ரெக்கார்டன் மாஸ்டர் கிளாஸ் இங்கே ஓப்பன் ஆகும். வெல்கம் எவ்ரிவன், ப்ளீஸ் கீப் யுவர் செல்ஃப் டியூன் இன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் எவர் லைவ் மாஸ்டர் கிளாஸ் பை லீட் ஸ்கூல். We will soon, just in a couple of minutes, and we'll session ahead. Thank you. And in the comment box, tell us how excited you are about இது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிறதுனால உங்களால் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க முடியும். புது வீடியோவாக இருந்தால் அது லைவில் வரும். இப்போ நான் பேக் கொடுத்து வெளியே போகிறேன். ஸோ இதுதாங்க உங்களுடைய ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய கோல்ஸ் ஃபார் த டே, ஹோம்ஒர்க் ஆப்ஷன், இது எல்லாமே இருக்கக்கூடிய உங்களுடைய பேரண்ட் ஆப். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து ஆஸ்க் டவுட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர். இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண என்ன ஆகும்னா, இந்த ஸ்டூடெண்ட்டுடைய டீச்சர் நேம் இங்கே காமிக்கும். என்னுடைய டீச்சர்ஸ் கிட்ட யார்கிட்டையாவது எனக்கு டவுட் ஏதாவது இருந்தால் நான் இந்த ஆப்ஷன் மூலமா கேட்க முடியும். ஆஸ்க் டவுட் ஃபீச்சரை கிளிக் பண்ணும்போது எனக்கு செகண்ட் பி இவிஎஸ் ஹோம்ஒர்க் அப்படின்னு ஒரு குரூப் ஒன்று எங்கள் மிஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செகண்ட் மேக்ஸ் பை வினிதா என்எஸ், மேக்ஸ் டீச்சர்கிட்ட எனக்கு எதாவது டவுட் இருந்தால் இந்த மேக்ஸை கிளிக் பண்ணி நான் போய் கேட்க முடியும். அந்த நேமை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிஷன்ஸ் அப்ளை வரும். ஓகே கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே வினிதா மிஸ்கிட்ட நான் போய் டவுட் கேட்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேட் மாதிரி இது ஓப்பன் ஆகும். இந்த ரைட் அ மெசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஹாய் மிஸ் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் நான் டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன்னா அந்த மெசேஜ் மிஸ்ஸுக்கு போயிடும். எனக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஐ ஹாவ் ஒன் டவுட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இதை எனக்கு அனுப்பிட்டேன்னா அந்த மிஸ்ஸுக்கு அந்த மெசேஜ் போகும், அவங்க அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. ஒருவேளை நான் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டேன், அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பக்கத்தில் ஒரு அட்டாச்மெண்ட் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல் அட்டாச் பண்ணுற ஆப்ஷன் வரும். இந்த அட்டாச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற கேலரி ஓப்பன் ஆகும். அதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபைலை நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட் டீச்சருக்கு போயிடும். இந்த இடத்துல ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜேபிஜி ஃபைல் மட்டும்தான் நீங்கள் அனுப்ப முடியும். இந்த ஜேபிஜி ஃபைல் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் செல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா மிஸ்ஸுக்கு போயிடும். வேண்டாம் நான் மாற்றி கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா பேக் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்கள் டீச்சர்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டை ஆஸ்க் டவுட் ஃபீச்சர் மூலமா நீங்கள் கேட்க முடியும். இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு ஃபீச்சர் என்னென்னா, டீச்சர் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க குரூப் க்ரியேட் பண்ண முடியும். இந்த சேட் ஆப்ஷன், அதாவது இந்த ஆஸ்க் டவுட் ஃபீச்சருக்குள்ளார இருக்கிற சேட் ஆப்ஷன் மூலிமா டீச்சர் நிறைய குரூப்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், செகண்ட் பி தமிழ் ஹோம்ஒர்க் சப்மிஷன் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு குரூப் வந்து செகண்ட் பி எல்கா 2 ஹோம்ஒர்க் சப்மிஷன் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த குரூப்புக்குள்ளார நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். இல்லை எனக்கு வந்து ஹிந்தி டீச்சர் டவுட் இருக்குது, தமிழ் டீச்சர் டவுட் இருக்குன்னா கீழே பாருங்கள், அந்த டீச்சர் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்கலாம், ஹோம்ஒர்க்கை ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம். கீழே கடைசியாக வந்து பேரண்ட் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, இது வந்து பேரண்ட்டுக்கான செக்ஷன். ஸோ இந்த ஒரே மொபைல் ஆப்பில் ஸ்டூடெண்ட்டும் ஆக்சஸ் பண்ணி டெய்லி வீடியோஸ் பார்க்கலாம், பேரண்ட்டும் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். பேரண்ட் செக்ஷனில் 4 ஃபீச்சர் இருக்குது, ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட், ஸ்கூல் நோட்டீஸஸ், மை பேமெண்ட்ஸ், அகாடமிக் கேலண்டர். இதில் நிறைய ஃபீச்சர் வந்து நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் ஆகி நம்ம ஃபிசிக்கல் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண பிறகு வரும். இப்போதைக்கு உங்களுக்கு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எங்கே இருக்குன்னா மெனு பட்டனில் இருக்குது பாருங்கள், கீழே கடைசி பட்டன் மெனு பட்டன். இந்த மெனுவை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த பேஜில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதில் ஸ்டூடெண்ட் வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ப்ராக்டிஸ் குவிஸ் எல்லாமே இதில் வரும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸ் அண்ட் இவிஎஸில் குவிஸ் வந்திருக்கு. அப்போ மேக்ஸை கிளிக் பண்ணால் இதில் என்ன குவிஸ் இருக்குது, மேக்ஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட், இந்த குவிஸை இந்த ஸ்டூடெண்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இதில் ஸ்கோர் பாருங்கள், 20-20 எடுத்திருக்காங்க. என்றைக்கு முடிச்சிருக்காங்க, 21 ஜூலை 2021 முடிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து ரைட் சைட் போகிறேன்.
இன்னொரு மேக்ஸ் குவிஸ் வந்திருக்கு. இது 6ஆம் தேதி மே மாதம் முடிச்சிட்டாங்க. இதோட டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா அந்த க்ரீன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த ஸ்கோருடைய டீட்டெயில்ஸை இந்த பேஜில் பார்க்க முடியும். இதில் 20க்கு 20 எக்ஸ்பி ஏர்ன்டு, எக்ஸ்பிங்கிறது பாயிண்ட்ஸுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம், அது 40 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. கோ டு டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் பழைய பேஜுக்கு வந்துடும். இப்போ நான் மேலே இருக்கிற பேக் பட்டன் கொடுக்குறேன். இவிஎஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணால் இவிஎஸ்ல என்ன குவிஸ் வந்தது, இந்த குவிஸ் அட்டன் பண்ணாமல் இருந்தால் இந்த பேஜ் வந்து ஃபுல்லாக இருக்கும். அந்த பேஜை கிளிக் பண்ணி நீங்கள் குவிஸை அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் கொடுத்துட்டு வெளியே போகிறேன். இந்த மெனு பேஜ்லேயே ஸ்கூல் நோட்டீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மேலே. ஸ்கூல் நோட்டீஸை கிளிக் பண்ணால் பேரண்ட்டுக்கு அல்லது ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல்லேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் அமைச்சிருந்தால் இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்கூல் நோட்டீஸ் பேஜில் ஏதாவது ஹாலிடே இன்ஃபர்மேஷன் அல்லது முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஹோம்ஒர்க் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் ஸ்கூல் அனுப்புவாங்க. அதை நீங்கள் ஸ்கூல் நோட்டீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒர்க் புக் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்கூலில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்கூல்லேருந்து ஏதாவது ஒர்க் புக் அமைச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும். ஒருவேளை இல்லாட்டி வராது. கிளாஸ் டைம் டேபிள் ஸ்கூலில் அப்லோட் பண்ணாங்கன்னா நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். மை பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் பேமெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வரும். பட் இந்த ஃபீச்சர் ரியல் ஸ்கூல் வந்த பிறகு தான் வரும், இப்போதைக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். மீடியா அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீச்சர் ஏதாவது மீடியா ஃபோட்டோஸ் அமைச்சிருந்தாங்கன்னா அது இங்கே வரும். அதே மாதிரி யூனிட் ப்ராக்ரஸ், எந்த யூனிட் எந்த லெசன் எப்போ முடிஞ்சுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதில் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா இவிஎஸ் 28 ஜூன் அன்னைக்கு என்ன போயிட்டுருக்கு, லைஃப் சயின்ஸ், ஹூமன் பாடி அண்டு சேஃப்டி அப்படிங்கிற ஒரு லெசன் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு இதில் தெரியும். ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்கூல் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்க முடியும். இப்போ நான் இந்த ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன வரும் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்டுடைய லேர்னிங் ப்ராக்ரஸ் எவ்வளோ, ஒவ்வொரு நாளும் லீட்லேருந்து நம்ம ஸ்கூல்லேருந்து அனுப்புகிற வீடியோஸை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த வருண் ஸ்ரீகிருஷ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து 91% வீடியோஸை அசஸ்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 88% லைவ் கிளாஸ் அட்டெண்டன்ஸ் முடிச்சிருக்காங்க. அது எப்படி பார்க்குறது அப்படின்னா, அந்த 88% நான் கிளிக் பண்ணுறேன், இது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்கிற ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். இதில் உங்களுக்கு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதத்துக்கான ரிப்போர்ட்டும் காமிக்கும். ஸோ இதில் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்குது. க்ரீன் கலர்னால் என்ன, அந்த டேவில் வந்த எல்லா வீடியோஸையும் ஸ்டூடெண்ட் பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டேவில் என்னென்ன வீடியோஸ் வந்திருக்கு, அதை என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இவிஎஸ், மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், இங்கிலீஷ் அப்படின்னு 4+1 5 வீடியோ வந்திருக்கு. ஏன் 4+1 சொல்கிறேன், 4 வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும், 5வது வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. பாருங்கள், இந்த 4 ப்ளூ கலர் ரிப்பன் வந்திருந்ததுன்னா இது 4மே ரெக்கார்டட் வீடியோ, லீட் ஸ்கூல்லேருந்து நம்ம ஸ்கூல்லேருந்து அனுப்புகிற ப்ரீ ரெக்கார்டட் வீடியோன்னு அர்த்தம். இந்த லைவ் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் டீச்சர் லைவில் கண்டக்ட் பண்ண வீடியோ. இது 5மே இந்த ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு காமிக்குது. இதே மாதிரி பாருங்கள், நான் 2ஆம் தேதி கிளிக் பண்ணுறேன், ஃப்ரைடே, அதை நான் கிளிக் பண்ணும்போது அந்த 2ஆம் தேதி நான் அட்டன் பண்ணிட்டேனா இல்லையா அப்படிங்கிறத காமிக்கும். இங்கே நான் அன்றைக்கி ஹிந்தி கிளாஸ் நான் அட்டன் பண்ணலை, பெண்டிங்னு காமிக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால நான் ஹிந்தி கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை நீங்கள் ஜூன் மாதத்துக்கான ரிப்போர்ட் வேணும்னா இங்கே கிளிக் பண்ணி பார்க்கலாம். மே மாதத்துக்கான ரிப்போர்ட் வேணும்னா அங்கே கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்துக்கான ரிப்போர்ட் வேணும்னா அங்கே கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பேக் கொடுத்துட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேர்னிங் ப்ராக்ரஸ், 91% அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண என்ன காமிக்கும்னா, ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு வந்த டெஸ்ட்டில் நான் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இங்கே காமிக்கும். ஒருவேளை அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தால், அசஸ்மெண்ட்டுங்கிறத நம்ம ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணக்கூடிய அசஸ்மெண்ட், ஆனால் இப்போ கொரோனா பீரியடுங்கிறதுனால ஸ்கூலில் அசஸ்மெண்ட் இன்னும் வந்து ஸ்கூல்ஸே ஓப்பன் ஆகலை, ஸ்கூல் அசஸ்மெண்ட் எதுவும் கண்டக்ட் பண்ணலை. பண்ணின பிறகு இந்த பேஜில் அந்த அசஸ்மெண்ட்ஸ் வரும். இப்போதைக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுங்கிற பேஜில் அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ முடிச்சிருக்காங்க, கீழே பாருங்கள் இவிஎஸ் அண்ட் மேக்ஸ் இது ரெண்டுலேயுமே எத்தனை பர்சன்டேஜ் முடிச்சிருக்காங்கிறத காமிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கம்ப்ளீட் ரிப்போர்ட்டையும் இந்த மெனுவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் பேஜில் உங்கள் ஸ்டூடெண்ட்டால் பார்க்க முடியும். அசஸ்மெண்ட் அப்படிங்கிற பேஜும் அதே மாதிரி தான். வியூ டுட்டோரியல் அப்படிங்கிறது என்ன, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பட் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் தெரியாது, எப்படி இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ டியூட்டோரியல் இந்த பேஜில் இருக்கும். இதை அவங்க கிளிக் பண்ணுறது மூலிமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஆப்பை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டியூட்டோரியல் இங்கே வரும். இது வேண்டாம்னா மேலே ஸ்கிப் பட்டன் இருக்குது, நெக்ஸ்ட் பேஜ் போகணுன்னா இங்கே நெக்ஸ்ட் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே பார்த்துக்கலாம். நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன், இந்த மாதிரி
இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டியூட்டோரியல் இங்கே இருக்குது. சரிங்க, எப்படி இந்த ஆப்பை நான் லாக் அவுட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒரு தடவை லாகின் பண்ணாலே போதும், நீங்கள் டெய்லி லாகின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற கடைசி பட்டன் பாருங்கள், அதில் ரைட் கலரில் ரைட் சைடில் ஒரு ஆரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் உங்களுடைய லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறது, ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாமல் கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கஸ்டமர் கேர் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் டயல் பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதில் தமிழ் ஸ்பீக்கிங் பர்சனும் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க்கிங் டேஸில் மட்டும், சண்டே லீவு. ஸோ மண்டே டு சாட்டர்டே நீங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட் ஏதாவது இருந்தால் கேட்டுக்கலாம். லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த லாக் அவுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா லாக் அவுட் ஆகிடும். தேங்க்யூ பேரண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்கூலில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், உங்களுடைய கிளாஸ் டீச்சர் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்க மூலிமா லீட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவாக அவங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் வாங்கி தருவாங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.